ரஜினியின் ஜெயிலர் படமும் பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகமும் ஒரே நாளில் மோத இருப்பதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரிய பட்ஜெட் படங்களான ரஜினியின் ஜெயிலர், மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம், விஜயின் வாரிசு, அஜித்குமாரின் துணிவு ஆகிய படங்களின் ரிலீஸ் தேதிகள் இணையதளத்தில் கசிய தொடங்கிவிட்டன. வாரிசு, துணிவு படங்கள் அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையில் வெளியாவது உறுதியாகியுள்ளது. இரண்டும் பெரிய நடிகர்கள் படங்கள் என்பதால் தமிழகத்தில் திரையரங்குகளை சரிபாதியாக பிரித்துக் கொள்ள வேண்டிய நிலை உள்ளது என்றும், இதனால் வசூல் பாதிக்கலாம் என்றும் விநியோகஸ்தர்களுக்கு கவலையுள்ளது. இந்நிலையில் ரஜினியின் ஜெயிலர் படமும் பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகமும் ஒரே நாளில் மோத இருப்பதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரண்டு படங்களையும் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டில் திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பொன்னியின் செல்வன் முதல் பாகம் வெற்றி பெற்றதால் இரண்டாம் பாகத்தையும் அதிக தியேட்டரில் திரையிட முயற்சிகள் நடக்கின்றன. ஜெயிலர் ரஜினி படம் என்பதால் அதற்கும் கூடுதல் தியேட்டர்கள் ஒதுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இரண்டு படங்களும் ஒன்றாக வெளியானால் வசூல் பாதிக்கும் என்றும், எனவே ஒரு படத்தை இன்னொரு தேதிக்கு தள்ளி வைக்கலாம் என்றும் தியேட்டர் அதிபர்கள் தரப்பில் யோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தெலுங்கு நடிகர் ராம் சரணை வைத்து சங்கர் இயக்கியுள்ள படத்தையும் தமிழ், தெலுங்கு மொழிகளில் புத்தாண்டில் வெளியிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி மறந்துடாதீங்க.